நமஸ்காரம் தை மாதம் பிறந்துவிட்டது கனு உற்சவம் நடந்து விட்டது இதற்கு முன் மாதம் மார்கழி மாதம் திருப்பாவைக்காக மாதம் தொடங்கினா போலே இருந்தது வெகு விரைவில் ஓடிவிட்டது இது ஆண்டுதோறும் சொல்லுகிறோம் அப்படி காலமெல்லாம் வேகமாக ஓடாது ஆனால் நமக்கு அப்படித்தான் தோற்றுகிறது முதல் நாள் மார்கழி திங்கள் ரெண்டாம் நாள் வையத்து வாழ்வீர்கள் அப்படியே கிடுகிடு வந்து வந்து கடைசி நாள் வங்கக்கடல் அடைந்த மாதவனை கேசவனை என்று பாட்டு முடிந்துவிட்டது அதில் ஒரு ஆச்சரியம் முதல் பாட்டு ரெண்டாம் பாட்டோடே முப்பதாம் பாட்டை ஒப்பிட்டு பார்த்தால் நிறைய கருத்துகள் ஒரே மாதிரி உள்ளன அங்கே கேள்விக்கு இங்கே பதிலை போல் இருக்கிறது உதாரணத்துக்கு ஒரு சிலவற்றை பார்ப்போம் வங்கக் கடல் கடைந்த கப்பல்களோலே கூடிய கடல் பார்க்கடல் அதை கடைந்தார் பகவான் இது கடைசி பாட்டு ஆனால் ரெண்டாம் பாட்டில் பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் பார்க்கடலிலே சயணித்துக் கொண்டிருக்கிறான் அப்போ ரெண்டுத்துக்கும் தொடர்பு தான் படுத்து கொண்டிருப்பது பார்க்கடல் அப்படின்னா தம் படுக்கை அது பம்படுக்கை தொந்தரவு கூடாதுன்னு கூட பார்க்காமல் தேவர்களுக்காக அதை கடைந்த அமுதத்தை எடுத்து கொடுத்தார் இதுதான் முதலுக்கும் முடிவுக்கும் தொடர்பு மாதவனை மாதவன்னா மகாலட்சுமிக்கு சுவாமி ஸ்ரீமன் நாராயணன் முதல் பாட்டில் நாராயணனே நமக்கே பறை தருவான் ஆனால் அந்த நாராயணன் கல்யாணமானவரா பிரம்மச்சாரியா என்றால் மாதவன் கடைசி பாட்டில் அவரே மாதவன் மாதவன் என்னென்னு ஓதவல்லீதேல் தீதொன்னுமடையா ஏதம் சாராவேன்னு பாட்டு மாதவன் பேர் சொல்லுவதே ஓத்தின் சுருக்கு என்கிறார் ஆழ்வார் அப்போ அங்கு சொல்லப்பட்ட நாராயணனே இங்கு சொல்லப்பட்ட மாதவன் என்னும் சீமன் நாராயணன் மாதவனை கேசவனை கேசவன்னால் அழகான கேசம் குழல் உடையவர் ரெண்டாம் பாட்டு பார்க்கடலுள் பையத்து இன்ன பரமநடி பாடியின்னு தொடங்கித்து அடிபாடின்னு ஆரம்பித்து கேசவன் என்று முடியில் முடித்தபடியால் திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் வரிசையாக வர்ணிக்கக்கூடிய பாசுரங்கள் அதை பாதாதி கேசாந்த வர்ணனம்னு சொல்லுவர் திருவடியிலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொன்றா திருமுடி வரைக்கும் சொல்லிவிடுவது பாமரநாதி பிரான் அப்படித்தானே காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடை உந்தி தேட்டர் முதரவந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறித்தன் புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாடல் தாழ் பரவினோம் என்று சொல்லுகிறோம் அதுவும் திருவடியிலிருந்து தொடங்கி திருமுடி வரை வரிசையான பாடல்கள் அதனால் வங்கக் கடல்களைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்துச் செழை சந்திரனை போல கொண்ட ஷேழையார் ஆபரணங்களை அணிந்து கொண்டிருக்கிற பெண்கள் அதே முதல் பாட்டில் நீராட போதுவீர் போதுமினோ நேரழியீர் போதுமினோ நேரழியீரால் வாங்கோ குளிக்கப் போம்போம் நல்ல ஆபரணங்களை அணிந்திருக்கிறவர்களே என்று கூப்பிட்டாள் அப்போ இந்த பாட்டில் திங்கள் திருமகத்து இழையார் அந்த பாட்டில் போதுமினுவோ நீரழகீர் அப்போ ரெண்டு இடத்திலேயும் ஆபரணங்களை அணிந்து கொண்டிருக்கிற பெண்கள் என்று சொல்கிறார் சீர்மல்கு மாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் முதல் பாட்டு ஆய்ப்பாடி ஆனால் கடைசி பாட்டு இந்த மாதவனை கேசவனை சென்று அங்கு வங்க கடல் மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழையார் சென்று அங்கு கொண்ட வார்த்தை அங்குன்னு ஒரு இடம் சொல்லப்படுகிறது சீர்மல்கும் ஆய்ப்பாடியின் முதல் பாட்டில் இருக்கிறது தான் கடைசி பாட்டில் அங்கு என்று ஆய்ப்பாடியில் தான் கண்ணனை வேண்டி மோட்சம் பெற்றாள் என்ன பொருள் அணிபுதுவை பெங்கமல பந்தரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன அழகான அணி புதுவை பைங்கமல தன்தெரியல் பட்டர்பிரான் பட்டர்பிரானுடைய கோதை ஆண்டாள் முதல் பாட்டில் செல்வச் சிறுமியர்கள் என்றாள் அந்த செல்வமுடைய சிறுமியர்களுக்குள்ள ஒருத்தி தான் ஆண்டாள் அது தானே என்று கடைசி பாட்டில் சொல்லுகிறாள் ஆண்டாளுக்குண்டான செல்வமாவது என்ன பட்டர்பிரான் கோதை பெரியாழ்வாருக்கு குமாரத்தி என்பதே செல்வம் திங்கள் திருமுகத்து செழியார் சென்னிரஞ்சி அங்கு அப்பறை கொண்ட வாற்றை அப்பறை கொண்ட வாற்றை அதுவும் பாருங்க முதல் பாட்டு நாராயணனே நமக்கே பறை தருவான் அந்த பறைங்கிறது மறுபடியும் இங்கே அங்கே அப்பறை கொண்ட வாற்றை கொடுத்து விட்டார்னு சொல்லுகிறாள் அணிவுதுவை பைங்கமலர் தந்திரியல் பட்டர் விரான் கோதை சொன்ன கோதை சொன்ன அப்போ யாரான் கேட்க வேண்டாமோ கோதை சொன்னாளே என்றால் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருச்சைகள் கேளீரோ இந்த ரெண்டாம் பாட்டிலேயே கேளீரோன்னு கூப்பிட்டாள் இப்போ அது முப்பதாம் பாட்டு பட்டர் விரான் கோதை சொன்ன கேட்பவர்கள் கேட்டால் சொல்லவர்கள் சொல்ல வேண்டும் சங்கத்தமிழ் மாலை முப்பது முப்பதே பாடல்கள் கூட்டம் கூட்டமாக அனுபவிக்க வேண்டியவை முப்பதும் தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் இருிரெண்டு மால்வரை தோல் செங்கன் திருமகத்து செல்வத் திருமாலால் இந்த பாட்டிலேயே திங்கள் திருமுகத்து செழையார் அதிலேயே கடைசியிலே சங்கத்தமிழ் மாலை முப்பந்தப்பாமை இங்கு பெறுசிறார் என்று மல்வரைத்தோல் செங்கன் திருமுகத்து சிவந்த கண்களுடைய திருமுகம் கொண்ட திருமால் செல்வ திருமால் திங்கள் திருமுகத்து செல்வ திருமால்னால் திங்கள போல இருக்கிறவர் சந்திரனை போல குளிர்ந்து இருக்கிறவர் அப்போ முதல் பாட்டில் கதிர் மதியம் போல் முகத்தான் கதிர் சூரியன் மதியம் நிலா சூரியனை போலையும் நிலாவை போலையும் இருப்பார்னு சொன்னவர் இப்போ கடைசி பாட்டில் சூரியனை காணும் திங்கள் திருமுகத்து வெறுமனே குளிர்ந்த சந்திரன் மட்டும்தான் அங்க கொண்ட வார்த்தை அணிவுதுவை பெங்கமல தந்தரியர் பட்டர் வினான் கோத சொன்ன சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் இருிரெண்டு மல்வரைத்தோள் செங்கன் திருமகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்றின்பொருவர் எங்குமே அருள் பெறுவார்கள் எங்கும் பெற்றுங்கிறதுனாலே ஆய்ப்பாடியில் உண்டான கோபிகளும் சிவலிபுத்தூர் உண்டான ஆண்டாளும் தொழிகளும் எந்த பட்டணத்தில் யார் இருந்தாலும் நம் அனைவருக்கும் ஆண்டாள் அனுகிரகம் நிச்சயமாக கிட்டும் பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கட்டும் என்பதுதான் செங்கன் திருமகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் என்று பாட்டு முடிகிறது அப்போ முதல ரெண்டு பாட்டுகளுக்கும் கடைசி பாட்டுக்கும் சொல்லுற கூட அவ்வளோ ஒற்றுமை இருக்குங்கிறதை பார்ப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண் K-I-N-C-H-I-T-E-N-P-A-N-I என்ற ஆப்பை கூகுள் Play ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினம் இது போன்ற உப்பன்யாசங்களை கேட்டு மகிழவும்